கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பதட்டமில்லாத பரிசுத்த வாழ்க்கை. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. சைபீரிய நாரைகள் பொதுவாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பரத்பூர் என்ற இடத்தில் உலக பிரசித்தி பெற்ற கலைடா பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து செல்லும். சைபீரிய நாரைகளின் நிறம் பளிச்சிடும் பனி வெண்மை நிறம் என்று பறவைகள் நிபுணர்கள் கூறுகின்றனர். நாம் நேரில் பார்த்தாலும் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதன் வெண்மை நிறம் ஒரு பிரகாசமாக காணப்படும் வெண்மை நிறமாக அந்த பறவைக்கு காணப்பட்டது. இருள் சூழ்ந்த இந்த பாவமான உலகில் நாம் வாழும் போதிலும் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் வீசுவதாக இருக்க வேண்டும் என்பதை அந்த நாரைகளின் வெண்மை நிறம் நமக்கு பறைசாற்றுவதாக காணப்படுகிறது. வேதவசனம் கூறுகிறபடி நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவ தூதனுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அந்த வெண்மை பிரகாசம்தான் ஸ்தேவான் முகத்திலும் காணப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அந்த முகசாயலே ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்விலும் முகத்திலும் பட்டொளி வீசி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்நோக்குகிறார். அது மட்டுமில்லை, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும்போதும் சாந்தமும் அமைதலுமாய் அவர் காணப்பட்டார். இரத்த சாட்சியாக மறித்த போதிலும் ஒரு பதட்டமில்லாத அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் அவரது வாழ்க்கையை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் பார்த்த இந்த ரஷ்யாவில் உள்ள சைபீரியா என்ற இடத்தில் வந்த அந்த நாரை பறவைகளுக்கு அடக்கமும் அமைதலும் உள்ளவைகளாக அவைகள் காணப்படுமாம். இந்த அதிசய வான்பறவைகளை காண்பதற்காக பல தேசங்களிலிருந்தும் பறவை பிரியர்கள் பரத்பூரில் உள்ள லாட்ஜிலும் விடுதியிலும் எத்தனையோ நாட்களாக தங்கி கண்டுகளித்து செல்வார்களாம். இந்த சைபீரிய நாரைகள் 8,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்தாலும் அதன் முகத்தில் ஒரு துளி கூட பதட்டமே காணப்படாதாம். ஒரு சிறிய சதுப்பு நீர் பரப்பிற்குள்ளே அது தங்கள் இரைகளை தேடி சாவதானமாக அழகால் கொத்தி கொண்டு அதை சாப்பிடுமாம். அதே சமயம் நாம் பார்க்கின்ற வயலில் இறை தேடும் கொக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். அது விரைவாக அங்கும் இங்கும் தனது இறைக்காக பதறி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு இடத்தில் அமைதியாக சற்று நேரம் கூட அதனால் அமர இயலாது. ஒரு மணி நேரத்திற்குள் அது தனது இறை தேடும் பணியில் எங்கெங்கெல்லாமோ போய்விடும். ஆனால் இந்த சைபீரிய நாரைகளை பொறுத்த அளவில் அது பதறுகின்ற அமைதலற்ற குணத்தை அதனிடம் நாம் பார்க்கவே முடியாது. ஒரு மணி நேரமாய் அந்த சிறிய இடத்திற்குள்ளே அமெரிக்கையாய் நின்று தனது இறைகளை மெல்ல மெல்ல தேடி சாப்பிட்டு கொண்டு அந்த பதற்றமற்ற சாந்தத்தோடு அது காணப்படுமா? அப்படிப்பட்ட சாந்தமான வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனிடம் காணப்படும் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவனுக்கு இந்த நாரைகளின் அடக்கமும் அமைதலும் உள்ள தெய்வீக சுவாபம் அவசியம் தேவை. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் தங்கள் வாழ்வில் வளமடைந்து முன்னேறுவதை கண்டால் அநேகருக்கும் மனம் பொறுப்பதில்லை. அவர்களுடைய ஸ்தானத்தை நாம் எப்படியும் எட்டி பிடித்திட வேண்டும் என்று பாடாய்படுகிறார்கள். அங்கும் இங்கும் குளத்து நாரை போல் ஓடி ஓடி அலைகின்றனர். எப்பொழுதும் அமைதலற்று காணப்படுகின்றனர். ஆனால் ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடன் சேர்ந்த மற்றவர்கள் செழிப்படைந்து உயர்வதைக் கண்டு பொறாமை கொள்ளாமல் கர்த்தர் தனக்கு அனுமதித்த இந்த சிறிய வட்டத்திற்குள்ளே மிகுந்த பொறுமையுடன் கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரை அமர்ந்து காத்திருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதஷ்டமடையார்கள். யாதொன்றிலும் பதறி துடிக்க மாட்டார்கள். மாறாக தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி ஒடுங்கி அவரது இரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நாமும் அவ்வாறாக இந்த நாரைகளைப் போல நாம் பரிசுத்தமாய் வாழவும் இன்னுமாய் பதஷ்டமின்றி சாந்தமும் அமைதலும் உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அவ்வாறாக நாம் வாழும்போது நமது முகம் தேவதூதர்களின் முகம் போல பிரகாசிக்க செய்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மை மாற்றுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா, பதட்டமில்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பா. ஆண்டவரே, எங்களது முகம் தேவதூதர் முகம் போல பிரகாசிக்க வேண்டுமானால் சாந்தமும் அமைதுள்ள ஆவியோடு பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தியர்களும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.